தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி பீங்கப் பொருள்லாம் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு உடஞ்சிச்சுன்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். பீங்கா ஜார் ஃபுல்லாகவே உடஞ்சிச்சின்னா அந்த கேப் நல்லா இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கப்புக்கெலாம் மூடி இருக்காது, ஸோ இந்த மூடியை வச்சு நம்ம அழகாக மூடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கப்பிலலாம் நம்ம சாப்பாடு ஏதாவது வைக்கும் போது அதை அழகாக இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம மூடி எடுத்துக்கலாம். சின்ன மூடி நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, எண்ணெய் கிண்ணத்துக்கெலாம் மூடி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த ஜாரோட மூடி வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஏதாவது பாக்ஸ் நமக்கு இருந்ததுன்னா இதை வச்சு ஒரு ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கேப்பை அது உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸாக இருக்கும், ஏன்னா இதில் இருக்க தூசி வந்து வெளியே விழாமல் அது உள்ளே விழுந்து உள்ளே டஸ்ட்டு செய்கிறதுனால நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி குடிக்கிற கப் இருக்கோம், இந்த கப்பு கைப்பிடிலாம் உடஞ்சிருச்சுன்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பிளேட் மாதிரி அது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நமக்கு கேப் வேணும்னா இதில் கேப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி வைக்கிறதுக்கு இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு அதிகமாக அழுக்குலாம் வெளியே வராது, நம்ம இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நம்ம எங்கே வேணுமோ அங்கே நம்ம வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கப்பு வாங்குவோம், அது பேராக வாங்குவோம், ரெண்டு கப்பாக வாங்குவோம். அதில் ஒரு கப்பு உடஞ்சிச்சா இன்னொரு கப்பு தூக்கி போடுறோம். அப்படி இல்லாமல் அந்த இன்னொரு கப்பை இந்த மாதிரி நம்ம சாமான் ஸ்டோர் பண்ணல பொருள் எடுப்போம்ல அதில் இன்னொரு கப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி பவுல்லே வந்து நமக்கு ஹீட்லாம் அதிகமாக தாங்காது, அந்த மாதிரி கப்பை கூட வந்து நம்ம இந்த மாதிரி பருப்புலாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல அந்த பாக்ஸில் போட்டு எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன வீரல் விட்டுருக்கும் சில கப்பெலாம், அதில் நம்ம சின்ன சின்ன செடியை வச்சு கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மணி பிளான்ட் இல்லைனா இன்னும் செடியெலாம் இருக்குல்ல சின்னதாக, அந்த செடி இதில் வச்சுட்டு நம்ம டெய்லி இதை ஸ்ப்ரே பண்ணாலே நமக்கு செடி நல்லா வளரும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம அழகாக நம்ம கிச்சனில் வேணுனாலும் இல்லை வெளியே என்ட்ரன்ஸில் கூட இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு சன்லைட்டும் காற்று இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இதை வச்சிடலாம். இதில் டெய்லியுமே நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும். இது நான் வச்சதுக்கு அப்புறம் தான் துருள் கூட விட்டது. ஸோ பார்க்கறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும். இது இப்படியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம், ஆனால் அதை வந்து நம்ம இப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கேப் இருந்ததுன்னா அதில் அங்கங்கே நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதிலே நம்ம கத்தி ஸ்பூனு இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி ஹூக்கில் ஆணியில் மாட்டி வச்சிடலாம். இது ரொம்ப நமக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்பூன் நைஃப் ஸ்டாண்டாக இருக்கும். அது நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கூட நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஜீரோ காஸ்ட் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.